Student, the second topic, safes. Safes. First one, circle, square, then triangle and rectangle. Okay. Student, first one, circle. Circle, this one, round shape. Okay. Circle or round shape. This example, bangle, ball, plate, any circle shape things, all are circle. Okay. Circle and round shape. Next, square. Next, square. Student, square all side, the four sides equal. Square na நான்கு பக்கங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, சமமாக இருக்கும், த டைம் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா ஸ்கொயர் சொல்கிறோம். ஃபோர் சைட்ஸ், ஸ்கொயர்ஸ்க்கு ஃபோர் சைட்ஸ் இருக்குது, அந்த ஃபோர் சைட்ஸ் எப்படி இருக்கும், சமமாக ஈக்குவலாக சேமாக இருக்கும் அப்படின்றாங்க, தட் ஒன் ஸ்கொயர். தென் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் ஷேப்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸ் ஈவனாக இருக்கும், சேமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆப்போசிட் ஆப்போசிட் எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும் சொல்கிறாங்க, சேமாக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ரெண்டு பக்கங்களும் எப்படி இருக்கு, சமமாக இருக்கா பாருங்கள், லைன் கொஞ்சம் லைதர். இதே பாருங்கள், இந்த கீழே இருக்க அந்த ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த ரெண்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது, கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது இல்லையா, இது பாருங்கள் லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் சேமாக இருந்தது அப்படி சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்டாங்கிள் சொல்லுவோம். நம்ம முன்னாடி ஸ்கொயரில் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி இருந்தது, ஃபோர் சைட்ஸ் எப்படி இருந்துச்சு, ஈவனாக இருந்தது, ஃபோர் சைடும் ஒரே மாதிரி சமமாக இருந்தது, அதை ஸ்கொயர் சொல்கிறோம். இதே இந்த ஃபோர் சைட்ஸில் ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் எப்படி இருக்குது, ஈவனாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்டாங்கிள் அப்படி சொல்லி சொல்கிறோம். தென் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் அப்படின்னா த்ரீ சைட்ஸ், ட்ரையாங்கிளுக்கு த்ரீ சைட்ஸ் இருக்குது, அந்த த்ரீ சைட்ஸுமே எப்படி இருக்கும், ஈவனாக இருக்கும், த்ரீ சைட்ஸ் ஈவனாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரையாங்கிள் சேஃப் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகே. திஸ் ஒன் ட்ரா வெரி ஈஸி. ஜீரோ எப்படி நம்ம ரைட் பண்ணுறோமோ அதே சேம் தான் சர்க்கிள். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கொயர். ஃபோர் சைட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈவனாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈவனாக இருந்தால் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, ஸ்கொயர் அப்படி சொல்லி சொல்கிறோம் இல்லையா. தென் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்லி எப்படி இருக்கும், ஈவனாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஈவனாக இருக்கிறதா என்ன சொல்லுவோம் நம்ம, ரெக்டாங்கிள் அப்படி சொல்லி சொல்லுவோம். தென் ட்ரையாங்கிள், இல்லை த்ரீ சைட்ஸ் ஒன்லி, த்ரீ சைட்ஸும் ஈவனாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம் நம்ம, ட்ரையாங்கிள் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஸ்டூடெண்ட், இப்போ ஷேப்ஸ்னால் என்ன எப்படின்னு சொல்லி தெரிஞ்சு, எப்படி அந்த பக்கங்கள் எப்படி இருக்குன்றதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம்.